வீடுல எதுவும் பிரச்சனையா இல்ல உன் வீட்டுல எதுவும் பிரச்சனையா? மைக்ல பாடும் போது என் வாய்ஸ் என்னமோ எலி கடிச்சது மாதிரி கேக்குற நினைச்சல திருக்குறாங்க. அடிக்கிற அருமையான கூட்டம் வரும்போது ஒரு ஆளா காண வாடகை எடுத்து வந்துட்டீங்கள, வாடகை கார எடுத்து வந்துட்டீங்களா கேட்டேன். கண்ணாடியை கலெக்டர் 30 ரூபாய்க்கு வாங்கினது இருட்டாவே இல்லை. நன்றி நன்றி நன்றி. ஹலோ கூட்டம் கூடிருச்சு, கூட்டம் கூடிருச்சு, இன்னைக்கு சத்திரவட்டியில கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, இன்னைக்கு சத்திரவட்டியில கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, நாடகத்தை பார்க்கத்தானே, அது வந்து கூடிருச்சா நம்மளே, அது வந்து கூடிருச்சியே நன்னாரே. இந்த ஆடரந்த கூட்டத்தில நன்னானே, ஆடரந்த கூட்டத்தில நன்னானே, போரே நாத்து நட்டு நடவு நட்டு, நாத்து நட்டு நடவு நட்டு, அட நாத்து நட்டு நடவு நட்டு, அட நாத்து நட்டு நடவு நட்டு, எங்க அப்பத்தா விட்டு நாத்தா அங்க பூரா இழுத்து போட்டு நட்டு, எங்க அப்பத்தா விட்டு நாத்தங்காய் எல்லாம் போட்டு நட்டு. வீட்டுல சும்மா படுத்து கிடந்த கேட்டு பையன் கரெக்டா படிக்கணும். பெட்டிக்காரனுக்கு மொட்டனாக்குறத்தில திருப்பாரங்குன்றத்தில ஆனா திருப்பாரங்குன்றத்தில ஆனா திருப்பாரங்குன்றத்தில தெங்காக்கம்மா உரத்துல, தெங்காக்கம்மா உரத்துல பறந்து வந்து எனக்கு இறங்குதுவா, பறந்து வந்து இறங்குதுப்பா. அருமை அருமை. ஒன்னாவது பிள்ளை பிள்ளைய வாய்ப்பாடு சொல்லும் பாரு, போறன்னு ஒண்ணு முடிச்சுட்டானே. கூட்டம் கூடி வச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, கூட்டம் கூடி வச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, உன்னை பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா,
பாராட்ட நீ இல்லையே. மேற்கு தொடச்சி மழை உச்சியில் உச்சியில் மழை உச்சியில் உச்சியில் பாட்டு படிக்கிறேன் மேடையில் மேடையில் பட்டு கருப்பட்டிய பிரதமுள்ள ரோஜா. நாடகமா அரிச்சது நாடகமா வந்து கொஞ்சம் வாலியம் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து நான் என்ன செய்வேன்னா டிரைவரை வண்டி எடுக்க சொல்லி வீட்டுக்கு போயிடும். மொத்தத்தில் கொட்டையை பிடிச்சிட்டு நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. நீ ஒன்றும் ஆட வைக்கணும், மைக்கை கீழே வைப்பாங்க. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலானே பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து இந்த இரட்டு வேலையிலே நாடாம் பார்க்க போகிறமே தூக்கத்திலே கடுப்பாகும் மண்ட காயம் என்பதற்காக சட்டிக்குள்ளே கணேஷ் கோயிலை அடித்த பாதி வீச்சமடுத்த சரக்கு ஒன்றுமில்லாத ஆளுகள் காக்கிலும் மூக்குப்பொடி அத்தனையும் சுமந்து கொண்டு போதையிலே உட்கார்ந்து செய்து விடும் உரிய தக்கன உட்கார்ந்திருக்கின்ற என் உயிரிலும் மேலான பாச தமிழ் உறவுக்கெல்லாம் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். நல்லது சொல்றதுக்கு நாட்டில் ஆள் இல்லை, நல்லது செய்யாம ஆள் இல்லை. நல்லது செய்கிறவனே இந்த உலகம் தூத்தித்தான் ஒரு மகா மனிதனை கொன்றுச்சு, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவை. அவர் உயிரோட இருக்கும்போது பேசும்போது எல்லா பேரும் ஜெல்ல வாதிட்டு சொன்னேன், நான் நீ அடிப்பா போடவில்ல. செத்ததுக்கு அப்புறம் பச்சை பொருள் கூட அழுகு பார்த்தீங்கன்னா நல்லவே இந்த உலகத்தில் அதிகனாலும் வாழ மாட்டேன், கெட்டவே வாழ்வேன். இப்போ பூராமே மணல் திருட்டு எங்கே பார்த்தாலும் முதல் லாரியில் மணல் அழும்போது தாலுகா ஆஃபீஸில் சட்டம் போட்டாங்க, அழக்கூடாது நிப்பாட்டிட்டாங்க. டாட்டாஜியில் அழுங்க பிடிச்சிட்டாங்க, பைக்கில் அணுனாங்க, எக்ஸல் அணுனாங்க பிடிச்சி விட்டாங்க. அன்னைக்கு ஒரு பொம்பளை பார்க்குறேன் சுருக்கு பயில் அள்ளிட்டு போகுது, அள்ளிட்டு போய் ஒரு லோடு சேர்த்துருச்சாங்க 28,000. இன்னும் வருங்காலத்தில் என்ன பண்ணுங்க, தலைமசில் அள்ளி போட்டுக்கிட்டு வீட்டில் இப்படி உதுத்து விட்டுருக்கோம். இந்த நாட்டில் எங்கே பார்த்தாலும் இப்போ என்னமோ ஒரு பிள்ளையை கிளப்பிட்டுருக்காங்க, ஏதோ இந்திக்காரே பிள்ளையை கடத்துறாங்க, கடத்துறாங்களா? நீ மட்டும் சரக்க கடத்துற அது மட்டும் தெரியாதா? ஒரே விஷயம், அதிக போதை பழக்கம் உள்ள நாடுக எத்தனை நாடு இருந்துச்சு, இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன்று இடத்த பிடிச்சிருச்சு. திருந்தன் திருந்தன் ஐயா, இந்த பிறவி என்பது ஒரே ஒரு தடவை தான், 7 பிறவின்னு சொல்ற ஆள் இருந்தா இங்க கொஞ்சம் மேடைக்கு வரேன். 7 பிறவி இருக்கா? போன பிறவியில் நீனா என்ன சிந்து மாடும் பிறந்தியா, இல்லை எச்சப்பா பிறந்தியா, பன்னியா பிறந்தியா, கரையா? பிறவி என்பது ஒரு தடவை, அதில் தீய வழக்கம் இல்லாமல் உன்னை நம்பி இருக்கிற குடும்பத்தை காப்பாற்று. இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சுட்டு நீ இறந்தேன்னா இந்த உலகம் உள்ளவரை உன் புகழ் பறந்து கொண்டே இருக்கும். கை தட்டலாம், இதெல்லாம் நல்லது செய்ய. யார் கேட்குறா, யார் கேட்குறா? ஒரு வேலை கொத்தனார் வேலை பார்க்குற ஆள் இன்னும் பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிடுவானா, கொத்தனார் வேலைக்கு வாடா டெய்லி 1,000 ரூபா 2,000 ரூபா தர்றாங்க வா, சொல்ல மாட்டேன். பரணும்னு சொன்னால் கூட கடுத்து விட்டுருவாங்க, வராதுடா. சிமெண்ட்லாம் கையெல்லாம் பொத்துறோம், சாரத்தில் நிற்கும் போது கவட்டுக்குள்ளே எரியும். அப்புறம் எதுக்கு டெய்லி அந்த மயத்துக்கு போகிறேன்? மளிகை கடை வச்சுருக்க ஆள்கிட்ட கேள், அண்ணே பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டீங்க வாப்பா, என்ன வேணா இருக்கிறேன், என்னென்ன டெய்லி லோடுமா இருக்கேன், போட சத்திரப்பட்டி முக்கில் மளிகை கடை வைடா, ஒரு நாளைக்கு 10,000 ரூபா கிடைக்கும்டா, நோகாமல் சாப்பிட்லாம்டா. நான் தான் கோடிக்கணக்கில் வீடு கட்டிட்டேன், அது மளிகை கடைக்காரன் சொல்லுவானாக்கா, சொல்ல மாட்டேன். அண்ணே மளிகை கடை பருப்பு வாங்குறதே கடையில் தான் வாங்குறேன், இப்போ 8,00,000 ரூபா கடை. அப்புறம் வந்து டெய்லி மயில திறந்து போட்டு உட்காந்துருக்கேன், டீ கடையில் கேட்டாலும் அப்படி தான் சொல்கிறேன், டீ தூள் வாங்கவே காசு இல்லை, அப்புறம் டெய்லி புல் தரது புல்னு ஆத்துறேன். நல்லது சொல்லி கொடுக்க நாட்டில் ஆள் இல்லை, கெட்ட விஷயங்களை பழகி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருப்பேன். புதுசாக ஒரு 10 படிக்கிறவன் 11, 12 படிக்கிறவன் இல்லை, இப்போ பூராமே கிளம்பிட்டாங்களே, ஃபில்டர் அடிக்கிறாங்க, அவங்க அப்பா வர்றாரு, அவங்க அப்பாவுக்கு முன்னாடியே புகையை முட்டை முட்டையாக விடுறேன், ஃபோன் எழுது, அவங்க அப்பா பார்க்குறாரு, பார்த்துட்டு அவர் அடிக்க போகிறாருன்னு பார்க்குறேன்,
எனக்கு 2 கிலோ ஓடுறான். எப்படி நானும் முன்னேறா நீ பின்னே? புதுசா சரக்கு அடிக்கிற ஆளுகள்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா அழகா சொல்லி கொடுப்பாங்க. ஏய் சரக்கு பழக்கம் எனக்கு இல்ல, எனக்கு என்ன 10 வருஷம் சரிவுச்சா, வாடா கப்புல ஊத்தா ஊத்துவேன். 3 நிமிஷம் ஊத்திட்டு அந்த வாட்டர் பாயிண்ட பிச்சு புதுச்சுன்னு அடிச்சு அவன் கொடுப்பாங்க. புதுசா சரக்கு அடிக்கிறே உமட்டும் உமட்டுதுறா முண்டை மண்டே மூத்து வர நல்லா இருடா. இப்ப இல்லடா என்ன உமட்டுதுனே, இந்தடா கம்பு கூட்ட மூந்து வர்றா, இன்னும் உமட்டுதுனே சட்டியை மூந்து வர்ற கலெக்டர் கொடுத்து. அதோட அவன் கோமால போய் பெரியாடி பண்ண சேர்ந்து எங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, பீடி சிகரெட்டு தண்ணி இன்னும் எந்த கட்ட கவலைக்கு அது இல்லாத ஒருத்தர் இருந்தேன். பொம்பளை வயசுல கெட்ட ரோக்கரா இருக்கலாம். நானா பெரிய குடியாரே, மேடையில இவளை லைட்ட போட்டு இவள மக்கள் மத்தியில உண்மையை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் எனக்கு இருக்கு. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய நாடாவளத்துல ஒரு குடியாரன்னா அடியன் எம்கேஆர். நான் கும்புற அழகுமலையா மேல சத்தியம், இதுல பொய் இல்லை. ஏந்தனே அன்னைக்கு குடிக்கும் போது நிறைய உறவுகளை பகையமையா சம்பாரிச்சோம். நம்ம நல்லா நிக்கிற மாதிரியே தெரியும், ஆனா நம்ம பேசுற மாதிரி தெரியும். இப்ப நான் குடிய விட்டுட்டு கொட்டாய்கள் உட்கார முடியல, வரையும் பூரா நிறைய போதில் அவனே. நீ ஊருக்கு நீதான் வரணும்னு அம்புலாட்ட சொன்னதே நான் தான். சரிண்ணே விடுண்ணே, என் பொண்டாட்டி என் பிள்ளைகள்லாம் நைட்டு யூடியூப்ல ஒன்னேத்தையும் பார்ப்போம். நீ எங்க ஓட்டாலும் அன்னைக்கெல்லாம் 4 கிலோமீட்டர் நடந்தே வந்து உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னேன். நான் நாட்டுக்கு சாகுறாப்பு. ஆமா உன் பேர் என்னன்ட்டேன். என்ன நான் சொன்னேன்? என் பேர் குரண்டு சுப்பிரமணியம். அதுதான் குரண்டு சுப்பிரமணியம் பார்க்கத்தே வந்தேன். அப்படி அடிக்கிறாங்க குடியாரன் பேச்சு. இது என்ன அர்த்தம் தெரியுமா? குடியாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்றது பேச்சு கிடையாது. குடியாரை நைட்டு குடிச்சுட்டு படுத்துட்டு போனா விடிஞ்சா போச்சு அப்படின்னா அந்த வாட போச்சுன்னு அர்த்தம் உண்டை. கோயில் சாடி 2024 தான் டைலாக் எல்லாம் ஜெல்ல வச்சு சேட்டஸ் வச்சு. கல்யாணம் கல்யாணம் 1000 காலத்து பயிர் அப்படின்ட்டாங்க. 1000 காலத்து பயிர்னா வயக்காட்டுல நாத்த பாவி புடிங்கிட்டு போய் கல்யாண வீட்டுல வைப்பாங்க கிடையாது. கல்யாணம் 1000 பேர்கிட்ட போய் சொல்லி இந்த பக்கம் நிக்கிற ஆளுகள்லாம் தயவு செய்து அங்கிட்டு போய் உட்காருங்க, வீட்டுக்கு போறது நல்லது. யூடியூப்ல பாத்துக்கோங்க. ஏன்னா அங்கிட்டு இடம் கிடக்கு, இடம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அங்க போய் உட்காருங்க. முன்னாடி வாங்க கொட்டையை கட்டையை சார்ஜ் விட்டு போயிருக்கேன். இல்லைன்னா உள்ள போய் பாருங்க, டான்ஸ் பக்கத்துல போய் பாருங்க. 800 ரூபா சார்ஜ் தான். வர வர நாடகம் அப்படி ரூம் பாய் மாதிரி ஆயிட்டேன் நானும். இதுல என்னன்னா ஐயா சொல்ற மாதிரிதான் இந்த அமைதியா உட்காருங்கன்னா நம்மளால உட்கார மாட்டேன். ஏன் பப்புனு மாதிரி சொல்றேன் உட்காருவாங்க. அண்ணே அங்கிட்டு போங்கண்ணே போட அகராய போயிருக்கேன். நாடகத்துல ஆம்பளைக்கு மரியாதை கிடையாது. நம்மளாம் ஒரு டீ கேளு ஐயா, ஒரு டீ அப்படின்னு என்ன கொடுங்கறவனோ டீ. டான்ஸ் காரப்பிள்ள கேட்குது அதே ஆள்கிட்ட. ஹலோ எக்ஸ்கூஸ் மீ, தலை வலிக்குது ஒரு டீ. அந்தாலும் உடனே அடுத்த வாரத்தில் நம்பர் வெறும் டீ மட்டுமா, குட் டே வாங்கிட்டு வருவா? குட் டே கூட வேணாம், சம்சா சுட சுட போட்டிருக்காங்க. நம்மால் கட்டிட்டு வரவா? திருப்பி கொடுத்துட்டு போவானாக்க. அங்கே மண்டியை போட்டு விடிய விடிய சொல்கிறேன் அண்ணே ட்ரெஸ் மாற்ற முடியும். மாற்றிட்டு நான் ஓரமாக நின்று பார்த்துட்டு போனேன். இது என்ன பெட்டு படமா? காலங்கள் மாறிக்கிட்டு. கல்யாணம் என்பது புனிதமானது. பத்திரிக்கை அடிச்சு எல்லா பேரும் சொல்லி புனிதமான நிகழ்வுகள்லாம் எங்க அப்பா அப்பாவோட அப்பா பாட்டேன் பூட்டேன் காலத்தோட முடிஞ்சு. இப்ப கல்யாணம் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடறான். பரிசம் போடுறது 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுறாங்க. அந்த பிள்ளை நம்பரை இவன் கொடுத்துடுறாங்க. இவன் நைட்டு பூரா எவனையும் தூங்கிட மாட்டேன், சார்ஜ் இல்லாம பேசிக்கிட்டே இருப்பேன். சொல்ற சொல்லு
அணுவும் மைத்த புடுங்கு. நான் கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சுடா, அணுவும் பேசல, நாட்டினுடைய அனுபவத்தை கத்துக்கொண்டு பேசுவேன். நீ எந்த காலத்துல லவ் பண்ண? நீ செம்படியாட்ட தவிர்ப்ப. இந்த பேசுற விதம் நம்ம பாக்குறோம்ல, பஸ்ல பயணிங்க பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கவே லபத்தை பேசிட்டே இருப்பேன். சொல்ற மாதிரி வந்துட்டேன். சாப்பிட்டியா? எச்சிய பூரா டப்பால திருப்பி வை, வெள்ளிக்கிழமை வந்து நக்கிக்க. சொல்றா சொல்றாங்க, இந்த மதுரில் இறங்குறவே தூத்துக்குடி போயிருவேன். அங்கே போய் இறங்கி பஸ் காசு இல்லாமல் பிச்சை எடுத்து இந்த அளவுக்கு இருக்கு. அடைக்கல கல்யாணத்துல, கல்யாணம் வந்து தாலி கட்டும் போது பார்க்கறேன், பொண்ணு வயிறு கொஞ்சம் அதப்பா இருந்துச்சு. நான் மாப்பிள்ளைய போட்டு கேட்டேன், எதுவும் கட்டி கட்டி வயிற்றுக்குள்ள இருக்கா, இல்லை நல்லா சாப்பிட்டுச்சா, ஏன் வயிறு பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த ஒர்க்கு நான் தான் பார்த்தேன்னே, எப்படி அதுக்குள்ள காங்கிரீட் போட்டேன்? இல்ல வருஷம் போட்டு 6 மாதம் ஆச்சு, சும்மா இருக்கிறதுக்கு அப்படியே லேசா கட்டு கம்பியை கட்டி கலவையை போட்டேன். எல்லா ஒர்க்கும் ஒண்ணுதான், தாலி கட்டினவொடனே அப்படியே பிரசவத்துக்கு போக முடியாது, வீட்டுக்கு போக கிடையாது. என்ன கலவையை போட்டு கம்பி கட்டினா வல்வர் வீங்குமானே? போடா மொட்டும் உண்டேன். என்ன பிள்ளை வத்து மயத்த புடுங்கன சொல்ற சொல்ற ஆங்கிள் அப்படி, நம்ம சொல்ற மீனிங் டவுன் மீனிங்கா தெரியுமா? ஆனா ஆடியன்ஸ் தெரியப்படாது, ஏன்னா சிரிச்சுக்கிறோம். படியில் பயணம், நொடியில் மரணம், எல்லாமே நம்ம தான் படிக்கிறோம், நம்ம தான் தினசரி அதுல பயணிக்கிறோம். ஆனா நம்ம கேட்கிறோமா? காரணம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கை பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கும். பஸ்ல தொங்குறேன், 25 பேர் தொங்குறேன், 25வது ஆளு யாருன்னு பாக்குறேன், கண்டிப்பா தொங்குறேன், கண்டிப்பா தொங்கிக்கிட்டு பேக்க அங்கேயான பறக்குது. ஐயோ ஐயோ, சனின்னு வேகத்துல இல்ல டம்முன்னு ஓட்டேன். உள்ள இருக்கு என் பாவம், ஒரு பொம்பளை நின்றுச்சு, அது மசுர குடிச்சேன், அது ஒட்டு மசுர மொத்தத்தோட விழுந்தாங்க. ஏன் அந்த உலகத்துல அப்படி இருக்கு? கரம்ப கம்மா கரம்பைய போட்டு ஆவரங்குலைய தேய்ச்சாங்க. அப்பத்தா அப்ப எல்லாம் குழந்தை பெக்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டி போட்டு பெத்தாங்க. முறிய வீட்டுல 7 உள்ள அப்படின்னா இவன் 8 பிள்ளை பத்துறேன், அவன் 8ன்னா இவன் 9 10 15 பிள்ளைகளை கூட நம்பர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. அந்த காலத்துல பெரிய ஆளுகளா, ஏ ஒன்னா நம்பர் வாடா அப்படின்னு, என்னப்போ எதுக்கு அப்படி பத்தாங்க அப்படின்னா சண்டைக்குதா, நீயா நானா ஊர்ல பெரிய ஆள் அடிச்சு பாப்போம்டா, ஏ வாங்கடா ஏன் வாரிசு. இப்ப கிடையாது, ரெண்டே உள்ளதே, ரெண்டு பிள்ளையும் பார்த்தா அப்படியே எலி குஞ்சு மாதிரி முடிக்கான். அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து தூக்கிட்டு வருது, பரிசுக்குள்ள வச்சிருக்கு பிள்ளை. என்ன தாண்டே உங்கள்ட்ட மட்டும்தான் காட்டுறேன், இந்த பாருங்கனே இந்த என்ன எலிக்குட்டி, என் பிள்ளை கண்ணு வச்சிடாதீ, ஏன் சத்துக்கள் குறைஞ்சிருச்சு, உணவு உறாமே இன்னைக்கு விவசாயம், பொண்டாட்டி அரிசியா சோறு வடிச்சா தூக்கி போட்டு மிதிக்கிற, அதே அரிசி உள்ள பிரேரைச வைக்கிறேன், எல்லாரும் வாங்கி சாப்பிடு பாத்தீங்களா, எல்லாமே உரம் கலந்துட்டேன். மறுபடியும் இன்னைக்கு சொல்றேன், எல்லாரும் நினைவு வச்சுக்கோங்க, இந்த 5 ஆண்டுகள்ல மீண்டும் பழைய நிலைமைக்கு நீங்கள் எல்லாம் வயலை நோக்கி ஓட வேண்டிய காலம் வரும். அன்னைக்கு உறவு ஒரு பாசம் இருந்துச்சு. இந்த சத்திரப்பட்டியில ஒரு ஆளை நான் பார்க்க வரேன்னா அந்த காலத்துல பாசம் இருக்கு, உங்களை பார்த்து 5 வருஷம் ஆச்சுனே, இப்ப தேவையில்லையே, 5 நிமிஷத்துல பாத்துருவேன். என்ன குட்டி போட்டிருக்கு? ஒரு புருவே ஒரு கடாயா, அப்படியா குட்டி கவட்டுக்குள்ள வைடா அப்படின்னு கவட்டுக்குள்ள ஒன்று வைக்கிறேன் பாத்தீங்களா, ஐயா கொட்ட தெரியுதாயா அப்படின்னு இப்படி திருப்பினாரு, அவர் ஒட்டியா காமிச்சு அவன் அதிர்ச்சி ஆகி. அப்படி இந்த உலகத்துல தெய்வம் இருக்கு, சாமி இருக்கு. எங்க இருக்குன்னா வெளியில இருக்க இந்த கோபுரங்கள் கோயில்கள், நல்லவன் கெட்டவன் இந்த உலகத்துல அத்தனை பேர்த்தையும் பழக வைத்தவாறு பெற்ற தாய் அவதான்டா உண்மையிலே கோயில் தெய்வம், தாய் தான் தெய்வம். தாய் இருக்க வரைக்கும் உனக்கு அருமை தெரியாது. ஒரு வீட்டுல ஒரு தாயை இழந்தால் அங்கே அறுசுவை உணவு குழந்தைக்கு போயிடும், தகப்பனை இழந்தால் குழந்தைகளுக்கு கல்வி போய்விடும். ரெண்டு பேரும் யாராவது தாய் சொல்றதை கேட்டிருக்கமா?
ஒரு இடத்துக்கு போறான்னா வேலை மாசில பாருமான்றேன். அத்த தாயை தூக்கி போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறேன். தாய் சொல்லு, அடே நீ மதுரை டவுனுக்கு போற, ஐயா புரோட்டா சாப்பிடும் போல இருக்கு, ஒரு நாலு புரோட்டா கட்டிட்டு வரா, உனக்கு வேற வேலை மாசில தர முடியாதுன்றேன். அதே தாய் செத்து போனதுக்கு அப்புறம் 80 புரோட்டாவை பிச்சு போட்டு போட்டாக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இவனும் புள்ள சரக்க போட்டுக்கிட்டு அழுகிறேன். ஆத்தா புரோட்டாவை தின்னு எப்படி போத்தா, புரோட்டாவை பிச்சுட்டாவது தும்பா, எப்படி தும்பா? சிரிப்புகள்ல சிந்திக்க வேண்டும். என்னைய பொறுத்தளவு நான் குலசாமிக்கு அப்புறம் என் தாய்க்கு அப்புறம் நான் ஒருத்தனை வணங்குறேன் என்றால் அவ யார் என்றால், பசின்னு வந்து ஒரு ஏழை குழந்தை கை நீட்டும் போது அதுக்கு உணவு கொடுக்கிறேன் பாரு, ஒரு தமிழே அவன் தாண்டா எனக்கு மூணாவது. பசிக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. பெண்கள் எல்லாம் தாய்மார்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. இன்னைக்கு பேப்பரை பாக்குறோம், தமிழ்நாட்டு பேப்பரை மட்டும் அதிகாலையில பார்த்தனே பிரஷர் சுகர் வந்தவெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படி பிரிச்சவனையே கைய புடிச்சு இழுத்து விட்டேன், பொண்டாட்டி உலக்கையில அடிச்சு விட்டேன், புருஷன் முதுகு விழுந்து கடிச்சு விட்டேன், தாய் அத்து விட்டேன். இன்னைக்கு குழந்தைகள் கற்பழிப்பு, இன்னைக்கு எவ்வளவு பாலியல் என்னமோ நடக்குது. இது ஏன் இப்ப உருவாச்சுன்னா, பெண்கள் எல்லாம் இந்த ஆடைகள் எல்லாம் மாற்றி அணியறீங்க. பருவமடைந்த வயசுக்கு வந்த பெண்ணுக்கு இந்த தமிழகத்துடைய பாரம்பரிய உடை என்னன்னா பாவாடை தாவணி. அது எங்க எங்கதா உங்கத்தையும் கேட்கிறேன், எங்க இன்னைக்கு போடுற அயல் நாட்டு பொம்பளைய போடுற ஹைகீல்ஸும் மயிறு கீல்ஸ் நீங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற பைக்கில் ஸ்பீடா போயிட்டு ரைட்ல திரும்புறதுக்கு லெப்ட்ல இண்டிகேட்டர் போடுறேன், பின்னாடி வரேன் டம்முன்னு முட்டி, தலைக்கவசம் உயிர் கவசம் எங்க ஓடுறேன், போலீஸ பாக்குற வரைக்கும் இப்படி வச்சுக்கிறேன் டேங்கிலே. அங்க ஒரு காக்கி சட்டை தெரிஞ்சுன்னா அது செக்யூரிட்டியா இருந்தா கூட பார்க்க மாட்டேன், போலீஸ் நிக்கிறது போல மாட்டிக்கிட்டு. அதுல ஏற்கனவே ஒருத்தர் அவதாரம் கட்டிட்டேன் போலீஸ் கிட்ட, அடுத்து அவன் போலீஸ் வேலை வைப்பேன். இந்த சத்திரப்பட்டி அந்த பைபாஸ் நின்று அவன் போலீஸ் வேலை வைப்பேன். எவன் பைக்ல கிராஸ் ஆனாலே உட்காந்து சொல்லி ஆம்பாரு, ப்ரோ எங்க போறீங்க, ஊமச்சுக்கலாம் எத்தனை பேர் எஸ் நிக்கிறார், 4 பேர், நீங்க 1000 ரூபாய் போட்டாங்க, நான் போல சித்தி வீடு கிடையா இருக்கு அங்கேயே திரும்பிடுறேன் ஸ்டாண்ட போட்டு. இது நமக்கு வேணா ஏமாத்தலாம், உன்னே நீனே ஏமாத்துற. எந்த அதிகாரிக்கு நீ பயப்பட தேவையில்லைன்னா எல்லா ஆதாரத்தையும் எடுத்து வச்சுக்க, யாருக்குமே என் தமிழை கைகட்டு நிக்க தேவையில்லை. அப்படி சிங்கம் போல அப்படி நிக்கலாம். காவல்துறையை பொறுத்தவரை நண்பர்கள் தான், அவருடைய பணியை அவங்க சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகத்திலேயே 2nd இடம்னா தமிழக காவல்துறை தான். பாத்தீங்களா ஏன் கிருன்னு இருக்கிய பூரா அவதாரம் கட்டி இருக்கீங்க. மேடையில பொன்னாட போத்தினே அவர் பையன், அவனை போலீஸ் புடிச்சு குடிச்சு நரி குடியில அவன் எப்படி சொல்றான், தைரியமா அப்படி காலத்துல தூக்கி விட்டு, ஐயா வணக்கம்யா, ஏய் லைசன்ஸ் எடு, ஆர்சி புக் எடு, ஐயா எனக்கு தெரியுதாயா, எனக்கு தெரியலையாடா, அன்னைக்கு மேடையில நான் தான் பொன்னாட போத்தினேன், டேய் லைசன்ஸ் எடுறா, ஐயா பொன்னாட போத்துட்டு உங்களுக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்தயா, சமாளிக்கிறேன் டீ வாங்கி கொடுத்தயா, உங்க வண்டி வரைக்கும் வந்து உங்களை வழி அனுப்புனயா, லைசன்ஸ் எடுறா, அதான் இல்ல ஐயா சமாளிப்பு எல்லாமே. இன்னைக்கு வாகனங்கள்லாம் பெருத்து போச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னைக்கு டூலர்ல எல்லாரும் போற, அடுத்த கொஞ்ச நாள்ல கார்ல எல்லாரும் வருவேன், கார நிப்பாட்ட இடம் இருக்காது, காரை 10 கிலோமீட்டர் விட்டுட்டு உன் வீட்டுக்கு நடந்து வரும். இந்த அவலங்கள்லாம் வரும், ஏன் விளைநிலங்கள் பூரா இன்னைக்கு பிளாட்டு போட்டு வைக்கிறேன், ஆளாளுக்கு ஒரு பத்திரத்தை கொண்டு வந்துடுறாங்களே கம்பு வீட்டில் இடுக்கி, அண்ணே ஒரு 5 சென்ட் இருக்கு பாக்குறீங்களா, ஒரு 2 இடம் இருக்கு பிஞ்ச காடு பாக்குறீங்களா, அம்பிட்டும் பார்த்துட்டு முன்ன வண்டியை தூக்கிட்டு போயிட்டேன் அதை பார்க்கல, அவ்வளவுதான் சிரிச்சுக்கிற வண்டிதான். இந்த உலகத்துல பெரியவுடைய மகான் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார், உலக நாடுகள் எல்லாம்
மிரள வைத்த ஒரு தமிழன் இருக்கிறார். எங்கே? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்க்கிறமல் பிறந்தார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் விருந்து மண், அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரோ இல்லையோ நாம் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு தமிழர். ஏன்னா தமிழகத்தில் பிறந்த ஒரு மகான் அப்துல் கலாம் ஐயா. அவர் இன்னும் சில பேருக்கு அப்துல் கலாம் தெரியல. அன்னைக்கு ஒரு ஊர்ல அப்துல் கலாம் அப்துல் கலாம் ஒரு வயசானால எந்திரிச்சு அவர் என்ன ஆட்டியவாரம் பாப்பாரான்னு தெரியாது. சுதந்திரம் கிடைச்சிச்சா? சுதந்திரம் கிடைச்சிச்சா? வருஷம் வருஷம் எல்லாரும் கொடி ஏத்துற முட்டாயிருங்கள, எப்ப சுதந்திரம் கிடைக்கும்? நான் சொல்லுகின்ற மாற்றங்கள்லாம் மாறினாத்தே சுதந்திரம் கிடைக்கும். மொத்தத்துல தீய பழக்கம் இருக்குது வாழ்த்தியில, அத்தனை தீய பழக்கத்தையும் தமிழகத்தில் ஒழிக்க வேண்டும். இரண்டாவது, என் அன்பு தாய்மார்கள் எல்லாம் இங்கிருந்து இந்த டயத்துல இங்கிருந்து மதுரை மாட்டுத்தவணைக்கு நடந்தே ரோட்ல போயிட்டு என்னைக்கு திரும்புதுகளோ அன்னைக்கு தாண்ட அந்த நாட்டில் சுதந்திரம். அதுவரையும் கிடையாது. இன்னைக்கு பெண் குழந்தைய பத்தவங்க எல்லாம் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏ ஹலோ கம்பி, எங்கப்பா இந்த பாடியை கொண்டு எரிச்சு எரிச்சு தான் நீர்மலைக்கு வரேன் காலையில். அக்கா முண்ட உயிரை வாங்க. ஏய் மத்த ஒப்பன் மாதிரி கிடையாது, அக்கா முண்டை எடுத்துட்டு எரிச்சு விடுவேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன புடுங்கிக்கிட்டு இருக்க? உனக்கே நாடகமா? சமீபத்தில் புதுச்சேரியில் நடந்துச்சு, இரண்டு காம குடும்பம் சேர்ந்து ஒரு பச்சீரம் குழந்தைய கொண்டேன். அது அந்த உயிர் பிரியும் போது எவ்வளவு வேதனைப்பட்டு இறந்துருக்கும் பாத்தீங்களா? உண்மையிலே இங்க இருக்கிற என் தமிழம் கூட அத்தனை பேருமே அழுதீங்க. மனசு தாங்க முடியாத ஒரு செயல். நாட்டுல எப்படி எப்படி நடந்துகிட்டு பாத்தீங்களா? இதுல நீ பெரியாலும் நான் பெரியாலும்ன்றேன். கோடிக்கணக்கில் வீடு கட்டி இருக்கும் ஒரு ஆள், பங்களா கட்டியிருக்கேன். அந்த பங்களாவுக்கு முன்னாடி ஒரு கூரை வீடு இருக்கேன், ஏழை குழந்தை. போட்டுக்கிற துணி இருக்காது, சாப்பாடு இருக்காது. தினமும் அந்த பங்களாவுக்குள்ள பெரிய கோடிக்கணக்கில் ஒரு கார் ஏறி இறங்கும், அந்த குடிசையை பார்த்துட்டு தான் போவேன். ஆனால் உதவி செய்ய மாட்டேன். செய்ய யார் செய்வானா? பசியும் பாசமும் அதிகமாக உள்ளவன் யாருன்னா, தினசரி கை கெடுக்க கால் கெடுக்க வேறு விசித்து ரத்தம் செஞ்சு உழைக்கிறேன். கடைசி வரைக்கும் நாங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே ஏழை. ஆனால் ஒரே விஷயத்த நம்மெல்லாம் கோடி சொல்றேன், அன்புல அடிச்சுக்க முடியாது, நம்மள அடிச்சுக்க முடியாது. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுந்தர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரோ அந்த தெய்வ சுந்தர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாதி அந்த ராமேஸ்வரம் அந்த பேக்கரம்பு என் கந்தடந்த என் தங்க மகன் அந்த அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுந்தர் அப்துல் கலாம் ஐயா. அத்தினி சிறகடிச்சு அணு அக்களையே உழைத்து காட்டி நெற்றிகளை குளித்தறையா பெரும் பாசமிகு நம்மளெல்லாம். அத பின்பாண்டி ஏ ராமநாதி அந்த ராமேஸ்வரம் அந்த பேக்கரம்பு என் கந்தனத்தை என் தங்க மகன் அந்த துணுக்கலாம். தம
அவர் தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். இங்கதான் இந்த இதுதான் இது இருக்க வரைக்கும் அசைக்க முடியாது தமிழன். அப்படித்தான் சொல்லுவே நமக்கே தகடு வச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ யாருக்கு வேற பெரியவங்களுக்கு கொண்டாட ஓத்தணும்னா போச்சிருங்க. அப்போ வாங்க வாங்க பெரியவங்கள செயல நிற்கிறவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு மனம் வலிக்குது. அங்கே இடம் இருக்கு அங்கு உறவுகளே அங்கே போங்க போய் உட்காருங்க. இன்னும் உள்ள பத்தி நடந்து போறீங்கன்னா கொப்பளை தான் கீர்த்தி தச்சியை கிழிச்சு வாங்கிடுறாரு. அது தான் அது எதையும் கொண்டாட்டி நேரம் அளவலன்னு வெள்ளப்படியா வாலி மாய் ஐயா வாலி மொய்ப்பா மிருகம்தான் மெயின். நத்தின் தும்பு தும்புன்னு அடிச்சு அப்போ வேற எதுவும் மண்ணுளி பாம்புது கடத்தல் பண்றீங்களா என்ன? இவ்வளவு பயந்துகிட்டு அவுக்குறீங்களே என்ன என்ன? இப்ப வேற என்ன உள்ள இருக்கா ரெடி உண்டது? அதுக்கு பேர் துண்டு கிடையாது, பொத்துற ஆடை, கட்டி குளிக்கிற ஆடை. இப்ப வர வர துண்டெல்லாம் ரொம்ப மெலிஷா போடுறாங்க. அதுலேயும் ஒரு சில ஆளெல்லாம் பப்ளிக்கில் தொட்டியில் குளிக்கிறேன், துண்டே இல்லாமல் குளிச்சுட்டு போயிடலாம். அதை பார்த்துட்டு அன்றைக்கெல்லாம் சைக்கிள் இருக்கலாம் சிவக்குள்ள விட்டு கரங்குளத்து முனி அடித்து விபரியை போட்டு அவனை என்ன உனக்கு எது சொல்ற? ஹலோ ஹலோ சைல நிக்கிறவங்களும் அப்படி பின்னாடி நல்லா இடம் இருக்கு உட்காரலாம். நீங்க என்ன சொன்னாலும் போக மாட்டாங்க ப்ரோ. அவங்க ஏன் சும்மா நீட்டே இருக்கீங்க? நல்லா பின்னாடி உட்காந்து நல்லா பார்க்கலாம். இது நம்மளுடைய கலாச்சாரம் நல்லா இடம் இருக்குங்க. வாங்க கிராமத்து சார்பில் கேட்கிறான், இங்கே ஐயோபி கேட்டுக்கிறான். நல்லா வந்து நிக்காம அந்த பின்னாடி இடம் இருக்கு, கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்கலாம். வாங்க திருப்பி நடிகரான நடிக்கும் எம்.கே.ஆர். அம்பாளையத்தின் நிறுவனமான அண்ணன் ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராம சார்பில் பின்னாடி போட்டு முடியுது. வந்திருக்கின்ற பக்கம் மேல கலைஞர்களுக்கு எங்களது சத்திரப்பட்டி கிராமத்தின் சார்பாக அண்ணன் பொன்னாடை போட்டி எல்லாத்தையும் கௌரவிக்கிறார். நீ சொல்றதுக்குள்ள பொன்னாட்டையும் போட்டாங்க. புறா வாங்கிக்கப்பா. நீ யூடி படுத்தப்படுற அன்பு தம்பிகள் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளியர் காமல்ல காரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கும் எனது அன்பு மகன் நரிக்குடி அருகாமல்ல குறிவினந்த மண்ணின் மைந்தன் பாண்டி அவர்களுக்கும் பொன்னாடி போட்டு கௌரவப்படுத்துறாரு. நீ வரா நம்ம காண தட்டி விட்றாங்க ஐயா. அந்த துண்டை கொண்டு நம்ம ரெண்டாம் நம்பர் ரூம்ல போட்டு போங்க. போதும் போட்டீங்கல்ல படாஜலப்பு நீல கண்டே பொன்னாடி போட்டு கௌரவப்படுத்துறாரு. இந்த மரியாதைக்காரன் வந்து புத்தக போட்டுங்க. மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி மருதுபாண்டி நினைவாக சூர்யா அவர்கள் பொன்னாடி மொத்த கௌரவப்படுத்துறாரு. ஒன்றாவது வரை மரியாதைக்கு மாதவர்கள் வரவும். இரண்டாவது வரை ஆர் சேதாமலிங்கம் அவர்கள் வரவும். இரண்டாவது கரையைச் சேர்ந்த ராமையா குடும்பத்தின் சார்பாக நமது சிறப்பு நடிகர் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடி அணி. மூணாவது வரை சேகர் என்ற வீரனவர்கள். நாலாவது வரை பட்டசாமி அடியார் அவர்கள் எங்க இருந்தாலும் வந்து வந்து வேலைக்கு வருவாங்க. மூணு வரை அன்பு உறவுகள் மற்றும் மா சத்திரப்பட்டி கிராமத்தார்கள் அத்தனை வரை வாழ்க வளர்ன நூறு ஆண்டு கால வாழ்க வளர்ன அன்புடன் வாழ்த்துவது நாடக கலைஞர்கள் அடிய நேம்கியா. நன்றி ஐயா. நன்றி. காவல்துறை அதிகாரி அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
கிராம நிர்வாக விஓ அவர்கள் நாளைக்கு வருமாறு அன்போடு அழைக்கணும். தலையாக இருந்தாலும் வாங்க. மின்சார வாரிய ஈபி அவங்க வந்து வேலைப்பாங்க. வனச்சார அலுவலர் அம்மா அவங்க வாங்க. மைக்கெட் உரிமையாளர் கோவிந்தன் அவர்கள் வாங்க. கொட்டக்காரர் அருண் அவர் வாங்க. நாடக நடிகர்கள் அனைவருக்கும் நாடக அமைப்பாளர் நாடகத்தை அமைத்து எனது அன்பு தம்பி ஒரு 15 ஆண்டுகளாக சின்னஞ்சிறு வயதிலிருந்து என்னுடைய தம்பியாக பழகி கொண்டிருக்கின்ற பெத்தாம்பட்டி கே பிரபாகரன் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். நாடக அமைப்பாளர் பெத்தாம்பட்டி எனது அன்பு தம்பி கே பிரபாகரன். காவல்துறை அதிகாரிகள் எங்கிருந்தாலும் சத்திரப்படி கிராமஞ்சி சார்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்த வனக்காவலர் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். மின்சார இபி அவர்கள் உதவி புரிய யாராக இருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். காவல்துறை அதிகாரிகள் சத்திரப்பட்டி காவல் நிலையம் காவல்துறை அதிகாரிகள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். முதல் கரகரர் முத்துக்கர சார்பாக பெத்தாம்பட்டி நாடக அமைப்பாளர் கே பிரபாகரன் அவர்களுக்கு முன்னாடி போய் கௌரவப்படுத்தார். நன்றி நன்றி நன்றி. இன்னும் போட்டு விடுங்க, போ போட்டு விடுங்க. நான் இங்கேதான் இருப்பேன். மின்சார துறை பூமி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறை அதிகாரிகள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். சத்திரப்பட்டி கிராமத்தின் சார்பாக உங்களுக்கு மரியாதை அளிக்க உள்ளோம். வனத்துறை அதிகாரிகள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வீட்டில் போய் கொடுக்க, வீட்டில் கொடுக்கணும். விசேஷம் வைக்கும் போது போய் போட்டோம். மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி மருதவாண்டி நினைவாக வடமாடப்பு வடமாடு அன்பு வீரர்கள் மாடு உரி வீரர்கள் மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்துறார் சூர்யா. மின்சாரத்துறை பூமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. நன்றி சூர்யா அவர்களுக்கு நன்றி. தமிழ்நாடு மின்சாரத்துறை சார்பாக கிராமத்தார்கள் மரியாதை செலுத்தி நல்ல ஒரு மரியாதை தந்தவருக்கு கிராமத்தின் சார்பில் எங்க தமிழ்நாடு நானும் ஒரு கிராமத்தினர் தான். இந்த கிராமத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு மரியாதை யார் வந்து நல்ல ஒரு இது விட்டு சத்திரப்பட்டி கிராமத்தின் சார்பாக 15 படி கிராமம் மரியாதை கொடுக்கப்படுகிறது. அனுப்பு வேலை உனக்கு மைக்கில் சுண்டாம்பட்டி மஞ்சள் வகைரா இந்த ஒரு மணி நேரம் பேசு. சுண்டாம்பட்டி கிராமம் சத்திரப்பட்டி கிராமத்தின் சார்பாக மரியாதை வழங்கப்படுகிறது. எங்களுடைய தாய் கிராமம் கடவுர் கடவுர் கிராமம் கடவுர் கிராமத்தின் சார்பாக வந்து வாங்கிக்கலாம் மரியாதை. அடுத்து கள்ளம்பட்டி கிராமம், அடுத்து மஞ்சம்பட்டி கிராமம் வாங்கினே வந்து வாங்கினேன். எங்கள் கிராமத்தின் சார்பாக கிளை கிராமங்களுக்கு நாங்கள் மரியாதை சத்திரம் வந்து வாங்கிக்கலாம். பெரியபட்டி சீவுபட்டி கிராமம் அண்டமான்பட்டி கிராமம் பெரியபட்டி கிராமம் சின்னப்பட்டி கிராமம் காவனூர் வெளிச்சநத்தம் மீனாட்சிபுரம் சால்வார்பட்டி கிராமம் உட்காரு கிராமத்திலிருந்து யாராவது வந்திருந்தா வந்து வாங்கிக்கங்க மரியாதை வாங்கிக்க. மாலைப்பட்டி கிராமம் கொஞ்சம் வேமா வாங்க வந்தா நாளைக்கு வாங்க நடத்த முடியாது. சின்னப்படி கிராமத்துக்கு கொடுத்துருங்க.
கோவில்பட்டி, மீனாட்சிபுரம், மாவிடமருதூர், பரளி, பேம்பரளி, தேத்தாம்பட்டி, சரந்தாங்கி, அண்டமான் பட்டி, வேம்பரளி கிராமம், பெரியபட்டி கிராமம், சால்வார்பட்டி கிராமம், அடுத்து மாலப்பட்டி கிராமம், வாவிடமருதூர், வாவிடமருதூர் அரசு தான் வாங்கிக்கங்க. மீனாட்சிபுரம் வாங்கியாச்சா? மீனாட்சிபுரம், மீனாட்சிபுரம், பரளி, பரளி, வேம்பரளி, வேம்பரளி கிராமத்திலிருந்து வந்து வாங்கிக்கங்க. பரளி கிராமத்திலிருந்து வந்து வாங்கிங்க. அத்தனை கிராமத்தாலும் பட்டி, சரந்தாங்கி, மீண்டும் மீண்டும் கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்ற சைல நிக்கிறவங்க கோச்சுக்கிறவங்க நல்லா முன்னாடி உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா ஏன்னா இருக்கு வாங்க, அப்படி முன்னாடி உட்காந்து உங்களுக்கு நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்க. பழைய கலாச்சாரத்தை பார்த்து சத்திரப்பட்டி கிராமத்தாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம் தெரிவிக்கிறேன். இதெல்லாம் பழைய ஒரு பாரம்பரியம். சத்திரப்பட்டி கிராமத்தின் சார்பாக பின்னாடி நல்லா போய் உட்கார்ந்து காவல்துறை அதிகாரிகள் வந்த சத்திரப்பட்டி காவல் நிலையம் காவல்துறை அதிகாரிகள் வரும்படி மீண்டும் மீண்டும் அழைக்கின்றோம். காவல்துறை தயவு செய்து பாதையை விட்டுருங்க, பாதையை விட்டு உட்காருங்க. நல்ல இடங்கள் இருக்கு பின்னாடி, இந்த மாதிரி இடம் வந்து எங்கேயுமே இருக்காது. நீங்க நல்லா உட்காந்து பாக்கலாம். நல்ல இடம் கிடக்கு பின்னாடி வரைக்கும், கடைசி வரைக்கும் கோயில் வரைக்கும் உட்காந்து பாக்கலாம். வெற்றி இலை அதை கொடுத்தாலே வாழ்க்கையில ஒரு வெற்றி. அதுக்குதான் பழைய கலாச்சாரம். அத மாறாத ஒரு கிராமம் எத்தனையோ இருக்கு. நான் ரொம்ப நாளாச்சு இந்த பழக்கத்தை பார்த்து. சத்திரப்பட்டி கிராமத்தாளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. இன்ன வர்ற காலத்துல வெத்தலை இல்லாம இப்ப நீங்க ஒண்ணு அறிவிச்சிருந்தீங்கன்னா இந்த மேடையில ஒரு உள்ள இருந்திருக்க முடியாது. ஒரு கோட்டரை மட்டும் காமிச்சு வாங்க போன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் இந்த மேடையெல்லாம் தூக்கி குடிச்சு பெட்டிக்காரெல்லாம் சினிமாவில் குடிச்சு மாறுத்தவனுக்கு ஓடி இருப்பேன். அப்படி கந்தி ஏன்னா இந்த அன்பை வந்து ஏத்துக்கிறேன். அவங்க எல்லா கிராமத்தையும் அழகாத உண்ட, நீ சிரிக்காத, நீ வெத்தலை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவ, நீயே புள்ளி வரைய ஓடி ஒழுங்க. ஹலோ, ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பொறி ஆடு வச்சிருந்தேன், பொண்டாட்டிக்கு தெரியாம பொம்பளைய வச்சிருந்தேன், அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்துணையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பொறி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேச வண்டி வச்சிருந்தேன், 4 மனசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்துணையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்துணையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சொர்க்கத்துக்கு
கையில மேல பறந்தே, புதுசா குடி கையில மேல பறந்தே, இருக்கிற விசமேடா இருக்க இருக்க கொள்ளலடா, அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, நானும் கேட்கல, அண்டா உண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு போட்டேன், பொண்டாட்டி கொழு சவித்து பட்ட தண்ணி அடிச்சு போட்டேன், எல்லாமே முடிஞ்ச பெண்ணே உடலும் தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பெண்ணே கண்ட கண்ட பாலா போன சரக்கெல்லாம் வெறு வயிற்றுல அஞ்சு மணிக்கெல்லாம் குடிச்சு உடலும் தாண்டா வெந்தது, அதிகமா தண்ணி அடிச்சவனுக்கு பதிய ஒரு மணிக்கெல்லாம் பார்வை இப்போ மங்குது, ஆடு வச்சிருந்தே மாடு வச்சிருந்த 50 செம்பரி ஆடு வச்சிருந்த மே, அழகு ரேசு வண்டி வச்சிருந்த 4 மனசு என்ன வச்சிருந்த நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியார் இந்த நிலையாச்சு, வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன், வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய முன்னோர் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம் கே ஆர் மதிக்கிறேன், குடிச்சது போதும் இனிமேல் என் தமிழன் குடிக்க வேணாமுன்னு மேடை மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன், ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்த 4 மனசு நெல் வச்சிருந்த நல்ல குடும்பத்து பேர் வச்சிருந்த அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. வெளிச்சநத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் ஐயனார் அவர்கள் எம் கே ஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 301 அம்பலி பலத்த அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி. அருமை உறவுகளே, எஸ்பி தொண்டமான்பட்டி கார்த்தி அவர் சார்பாக ரூபாய் 201 அம்பலி பலத்தை பருவப்படுத்திய அன்பு உள்ளத்துக்கு நன்றி. ஒரே விஷயம், இந்த நாடகத்துல நான் வந்து 18 வருஷம் ஆச்சு, இந்த மீடியா யூடியூப்லாம் வந்ததுனால தான் அதிகமாக வந்து பிரபலியமானோம். முதல்ல 30 நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தோம், இப்போ எல்லா மக்களுக்கும் தெரிய வந்த ஒரு பப்புன்னு கோமாளி. ஏ காசை கூட வாங்கிக்க விடுவேன், வீட்டில் இருக்கிற மாடு வீடு அம்புட்டி லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டு வா, ஒரே நிமிஷம் இருப்பா, 500 கூட கொடுத்துடா தரேன். நான் என்ன சொல்ல வரேன், என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு பப்புன்னு உங்களை மத்தியில் உங்கள்கிட்ட நாடகாரனே நீங்க கொடுக்குற காசை வாங்குறோம், ஆரம்பத்துல சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டவன் நான், அப்ப இன்னைக்கு இவ்வளவு சம்பாத்தியம் சம்பாதிச்சு ஆடம்பரமா வாழ்றதுக்கு மனசு இடம் கொடுக்க, அன்னைக்கு பசியனுடைய அருமையை நான் உணர்ந்தேன். அதனாலதான் எங்க அம்மா பிறந்த ஊர்ல ஒரு ஆதரவற்ற எல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு வரேன், அங்கே மக்கள் இருக்காங்க. உங்க பகுதியில யாராவது வயசான காலத்துல உங்களை பார்க்க முடியல, தெரிஞ்சவங்க கண்ணுக்கு தெரிஞ்சவங்க ஒரு குழந்தை யார் இருந்தாலும் தயவு செய்து யாரும் அதை விட்டு விடாதீங்க, என்னிடம் அழைத்து வாருங்கள், இந்த நாடக கலையும் நானும் உயிரோடு உள்ளவரை பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய போன் நம்பரும் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க, எல்லாரும் செல்ல எடுத்துக்கிறீங்களா, என் போன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க, யாரும் வயசானவங்க இருந்தா விட்டுறாதீங்க.
தொண்ணூத்தாறு ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி ஆறு இருபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு இதே என்னுடைய ஃபோன் நம்பரு. அதுக்காக ஐம்பது பேர் ஃபோன் நம்பர் போட்டு வராது. எம்கே நம்பர் எதுன்னு தெரியாமல் இருக்கியே, ஒரே நம்பர் தான். இன்னொரு தடவை சொல்லவா, தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தி ஆறு இருபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு. யாரும் உங்கள் பதிவில் இருந்தால் விட்டாருங்கய்யா, அன்பாலயத்தில் வச்சு பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி என் அன்பு உறவர்கள். வடக்கே மணநாடு மாளி கொண்ட நன்னாடு, தெக்கையான் திருநெல்வேலி ஜில்லாவான் தட்சிணாபூமி ஆறாம் பள்ளி கோட்டை ஏழாயிரம் பண்ண, மேற்கே மலையாளா அது மே மலையாள நாடு, அந்த மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில ஏன் மலர்ந்தாண்டு தண்ணியில. நீ மேனாட விட்டு நீ கீநாட அழகர் கோயில் இறங்கையிலே என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பை வணங்கி ஓடி வளர்ப்பா. மதுரை நல்ல மாவட்டம், மதுரை வடக்கு தாலுகா, மா சத்திரப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள குருநாதர் சாமியை வணங்கி அஞ்சு சட பின்னலிட உனக்கு அழகு எடையும் தோரணையிட என் சிங்கார நடையழகி என் கங்கால ஈஸ்வரியை வணங்கி மருதாயம்மனை கும்பிட்டு என் பொல்லாத படம் பல்லான் சந்தனா உனக்கு சத்திரவட்டியில ஊதுவத்தி வடிக்கிறப்போ என் கருப்ப சாமிய வணங்கி என் வீரன் சாமி பட்டவன் கேட்டவரம் தர பட்டவனை வணங்கி இன்றைய தினம் குளிக்கிற சோப்பக்கான சோப்பக்கானமா சோப்பக்கிறது வருடம் பங்குனி ஒன்னாம் தேதி பதிமூணு திரி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சரியாக பத்து மணி அளவில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து இங்க வருகை தந்து இந்த அற்புதமான சத்திரவட்டி கிராம மக்களை மட்டுமல்ல வந்திருக்கின்ற அத்தனை உறவுகளை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய நிகழ்வா ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிவச வேந்தன், நடிவச மன்னன், உங்கள் அபிமான அந்த கருப்பு நட்சத்திரம் இந்த மேடையிலே மூணு நாற்பத்தஞ்சை போல் தோன்றக்கூடிய மேலப்பட்டை சேர்ந்த கே பி ஏ காளிமுத்தவர்கள் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். கம்மங்காடு இன்னைக்கு வந்திருக்க வள்ளி கம்மங்காடு. என் வீட்டுல காது ஊத்து வச்சிருக்கியா? நான் வந்துகிட்டே இருக்கேன். நான் வந்து வாரச்சிட்டு குடிக்கிற மாதிரி அப்பப்ப வந்து வந்து போவேன். கந்தனுக்கு திணவரச்சு கம்மங்காட்டு ராசாத்திய சத்திரவட்டியில காவலுக்கு வச்சு மேலப்பட்டு கருவாய வந்த வேட்ட அஞ்சு முப்பதா போல கதிகள் அங்க போகுதுங்க. தங்க மயில் தங்க மயில் அது வாட்ட நம்மளே பாடிட்டா அது எதுக்கு வந்திருக்கு? புறா கதையை நானே முடிச்சு போடுவேன். எனது அன்பு தங்கச்சி கம்மங்காடு மண் கண்டெடுத்த ஏ ஆர் ராசாத்தி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டாங்க. எத்தனை நாரதரை நீங்க பார்த்துருப்பீங்க? நான் சந்திச்ச நாரதெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான். பறிச்சு ஒரு பழனிய பார்த்தாத்தா, மதுரை ராசாக்கூர் சித்தப்பேன் அஞ்சலக்கட்ட ஆறுமுகம், புதுக்கோட்டை முத்தப்பான்னு, அள்ளி நகரம் ஆதி நாராயணே, எத்தனை பேத்த நான் சந்திச்சேன். இப்படி ஒரு நாரதரை நான் பார்த்ததே. அவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்கண்ணே. யாரு இருளாயமாயினா? நான் தான். செத்துட்டாங்களா? ஆமாண்ணா. ஏய் கேதத்துக்கு சொல்லவே இல்லை ப்ரோ. அப்படிலாம் சந்திச்சேன். இன்னைக்கு வர்ற நாரதரை பார்த்தீங்கன்னா தொக்கெடுத்து எட்டு நாள் கூலை மட்டும் குடிச்சிட்டு வருவாங்க. வரேன்
இப்படியே ஒன்னா காலரோய தொலைச்ச மாதிரியே தெரியும். நாட உலகத்திலே நீ அப்பான்னு சொல்லி நீ கிளட்டு பயல ஆக்கின ஒரே தொன்ன பையன் வேண்டாம். ஆனால் அப்படி இருந்தாலும் அவன் பாடுற பாட்டுல உங்களை அறியாமைய கைதட்டுவேன். இன்னைக்கு முத்துச்சிற்பிக்கு அடுத்து பாடுறேன் ஆழ்த்துக்கு. ஆனா போயிடக்கூடாது நீங்கள அண்ணு மகன் மேலப்பட்டு கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டார். ஆறுமுனைய கலையரசு பின்பாட்டு இசை அமுது திறமை எல்லாட்டி இருக்கும். இதுல யாருமே பெரிய ஆள் இல்லை. என்னை பொறுத்தளவு நாடக உலகமா இருக்கட்டும் எந்த துறையா இருக்கட்டும் ஒரு திறமைக்குத்தான் பரிசு. அலங்காநல்லூர் பாலமேட்டில் 1000 காளைகள் அழுத்து அவுத்து விடுறாங்க. இந்த 1000 காளைக்கும் காரு பரிசு கிடைக்குதா? 1000 வீரர் இறங்குறாங்க, 1000 வீரருக்கும் காரு பரிசு கிடைக்குதா? அந்த திறமைக்குத்தான் பரிசு. அதனால நாடக உலகத்தில் ஒரு திறமையான ஆறுமணிய சக்கரவர்த்தி வளர்ந்து வர்றேன். ஆனா என்ன சுழி சரியில்லை. நான் சொன்னேன் அடே இந்த நாடக உலகம் எப்படின்னா ஒருத்தனை மேலே கொண்டு போகும் நினைச்சா அப்படியே கீழே போட்டு சோத்து கூட கஷ்டப்படுவா. இன்னைக்கு இந்த மக்கள் ஆசையோடு ஏதோ உன்னை நான் வளர்த்து வர்றேன்டா. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்தேன் நான் சொன்னேன் அவப்ப லேசா சேர்த்து வைடா அப்படின்னு காசை சொன்னேன். இப்ப புதுக்கோட்டையில ஒரு கும்பலையும் சேர்த்து வச்சிருக்கேன். நான் காசை சேர்த்து வைக்கிட்டு இருந்தேன், இவன் காசுவே சேர்த்து வச்சிருக்கானே. சிரிக்காத முண்டப்பா உடம்புக்கு இங்க இருக்கிற நீதிமன்ற்கள் எத்தனை பெட்டிக்காரவங்க ஜாம்பவனை பார்த்தவங்க எல்லாம் இந்த மண்ணு மீனாட்சி பட்டணம் மதுரையில வந்து நீ கண்ணீரோடு 10 பைசா இல்லாம நடந்து மதுரைக்கு மட்டும் வா. என் ஆத்தா மீனாட்சி காப்பாத்திடுவா, உன்னையும் காப்பாத்துவா. ஆனா ஒழுக்கமா இரு, ஒழுக்கமா கடைசியில் உன்னையை காப்பாத்த நான் ஆஸ்பத்திரிக்கு வர அளவுக்கு பண்ணிடுறாங்க. நோ லேடிஸ் ஒல்லி சீமக்கரவர்கள் மண்டி ஓட்டு ஏதாவது பண்ணும் தூர் வீர பிடிங்கி மூட்டம் போடுன்னு நீ அண்ணன் சிலச்சிரு மண்டி ஓட்டினா பண்ணி சூத்த கை உங்களிடம் கைதட்டு வாங்குறாரா? கைதட்டு வாங்கணும் இந்த மக்கள்கிட்ட. அதான்டா கோடிக்கணக்கில் நீ வாங்குற அப்படி இவன் பாடினதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா மனச்சாட்சியோட அத்தனை பேரும் கைதட்டுங்க. அப்படி நீங்க கைதட்டலைன்னா குறும்பு தெரிக்க ஒரு அற அறையன் உடனே நீ என்ன பண்ற சுடுமாட கூட்டிக்கிட்டு இந்த மிஷினை தூக்கிட்டு மாடுத்தாண்டி போயிரு. போனா இங்க வேலுச்சாமின்னு ஒரு பேக்கரி இருக்கு, அதுல நம்ம மாஸ்டர் தான், அவரோட சேர்ந்து இதுல உட்காந்துட்டு புளுந்த வடை போடு. புளுந்த வடை போடுறது சரி, கை கெடுக்குன்னு இதுல தட்டிடுறாரு மசரு வழியா போயிடும். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த இந்த மதுரை மண்ணிலே பேர் வாங்குவானா? இந்த என் அன்பு உறவுகள்கிட்ட கைதட்டு வாங்குவானா? கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுவாங்க. ஆத்தாங்கிறதும் ஓத்தாங்க. டி ஆர் மணிகண்டன் அவர்கள் 6 மணியும் பெரும்பாடல். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்ணும் பாடு பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் என்றால் அவை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்ணும் பாடு இதை கேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு அதுமாறாமல் கர்ப்பம் மனைவி ராமன் நாடும் நடை போடுங்க ஞானம் பெற
நீங்க கை நெஞ்சு விட்டுருவியா, அடுத்த நேரத்துல எனக்கு 200 ரூபா சேர்த்தான் புழைச்சுக்கிறேன். சக்கரவர்த்தி உசிலம்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் இப்பாடலை பாராட்டி தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு 101 பாடல். சக்கரவர்த்தி பருவத்துவான் கோடையடி குமரன் முரட்டடி சந்திரன் கோயில்பட்டி சந்திரன் அவர்கள் மிருதனத்தை இசைப்பார்கள். சேர்ந்த பல வாத்திய கலைஞன் ஒரு திறமையான ஒரு வாத்தியாரோடுள்ள எங்க அண்ணே புதுகை மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
வாழ்த்துக்கள். உண்மையிலே அவருடைய கலை வாழ்கமே. இங்க சிறந்த முறையிலே சீன் தலை அமைத்துக் கொண்டிருக்கோம். அருமையான பேர். இப்படி பேர் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பேர் புதுக்கோட்டை நீல கண்டே தலை மாடுகளும் பாஞ்சு ஆயிரத்தி ஐநூறு சம்பளத்துக்கு தட்டிட்டு வப்பியா நக்க போயேன் நக்க போயேன்னா இங்க விடு. ஆதி காலத்துல நம்ம பாட்டேன் போட்டேன்.